ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஃபஸ்ட்டு சாரிப்பா, இது இன்றைக்கி எடுத்த பிக் தான். நம்ம பர்த்டே பாயை இன்றைக்கி நம்ம கம்ருதீன் வந்து சந்தித்து இந்த பிக் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காரு. எஸ், நம்மளோட கம்ருதீன் வந்து பெங்களூர் போயிருக்காரு ரீசெண்டாக. அதாவது இன்றைக்கி வந்து பெங்களூரில் தான் இருக்கார். இன்றைக்கி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சில பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காரு. அதை நான் தான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஃபைனலாக ஒரு ஃபேன் பேஜ், அதாவது ஒரு ஃபேன் வந்து நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அதை நோட்டீஸ் பண்ணிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ், சேம் காஸ்ட்யூமில் பெங்களூர் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ருதீன் வந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ப்ரீவியஸாகவே. என்னடா இது, திடீர் விஜயம் பெங்களூருக்கு! ஒருவேளை நம்ம சுவாமியை பார்க்குறதுக்காக பர்த்டேக்காக தான் போயிருக்காரா? அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்னொன்று, மேபி அவர் ஏதாவது ஒர்க்குனால கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நம்ம பர்த்டே பாயும் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு போல இருக்கு, அந்த மாதிரியும் யோசிக்க தோணுது. இன்னொன்று, நாளைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற நிலையில் கம்ருதீன் சுவாமி ரெண்டு பேரும் ஒன்றா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃப்ளைட்லாம் வந்து இங்கே ஒரு சில ஃப்ளைட்லாம் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. ஃப்ளைட்டு கிடச்சி அவங்க வந்துருவாங்களா நாளைக்கு ஷூட்டிங்க்கு, இல்லை டிலே ஆகுமா அப்படின்னு தெரியல. இந்த புயல் வேற இன்னுமே பயங்கரமாக காற்று வீசிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளைட் எல்லாமே எப்பயும் போல் இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக ஷூட்டிங் வந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. கரண்ட்டாக நம்ம கம்ருதீன் வந்து அவரோட சகலையோடு எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாமே இன்றைக்கி எடுத்த புகைப்படங்கள் தான். அவர் வந்து பெங்களூர் போயிருக்காரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த பிக்ஸ் பர்த்டே பாய் ஃபைனலாக பார்த்துட்டு.